நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சொன்ன ஒரு குட் நியூஸ், இப்போ செம்ம குசியில் உலக நாடுகள் இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற பற்றியும், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுது மோடி அவர்களுடைய ஃபார்முலா, முக்கியமான துறையில் வந்து சாதிக்கிறாங்க இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவம் வந்து கோர தாண்டவம் ஆடியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தியிருக்காங்க. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரஷ்ய உக்ரைன் இடையிலான போர் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருது. இந்த போரில் ஏராளமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்னு உலக நாடுகள் வலியுறுத்திட்டு வந்தாலும் போர் தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் வருது. பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்தினாங்க. இதைத் தொடர்ந்து அமைதி பேச்சுக்கு இந்தியா மத்தியஸ்தம் செஞ்சால் அதற்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் சொல்லியிருந்தார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ரஷ்யா சென்றிருக்கிறார். போரை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்யா கூட அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில தான் ஜெர்மன் வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்ய உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு 2 நாடுகளும் முன் வருவாங்க அப்படின்னு இந்தியா நம்புது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் ஒரு பகுதியாகவே பிரதமர் மோடி அவர்கள் முன்மொழிந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான திட்டத்துடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவால் அவர்கள் ரஷ்யா சென்றதாகவும் உலகளவில் இந்தியாவுடைய செயல்பாடுகள் வந்து முக்கியமானதாக பார்க்கப்படுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ரஷ்ய உக்ரைன் இடையிலான போரை முடிவு கொண்டுட்டு வந்து அமைதியான சூழலை ஏற்படுத்த இந்தியா வந்து முயற்சிக்கும் அப்படின்னு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ரஷ்ய உக்ரைன் இடையிலான போர் நிறுத்த விவகாரத்தில் இந்தியா வந்து முக்கிய பங்காற்றிட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்தியா வந்து நினைச்சது போலவே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. உலகில் தான் தான் பெரியவன், தான் தான் வல்லரசு அப்படின்னு சொல்லி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த அத்தனை நாடுகளாலையும் முடியாததை இந்தியா வந்து ரஷ்ய உக்ரைன் போரில் செஞ்சு அது ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்க போகிறாங்க அப்படின்னும், ரஷ்ய உக்ரைன் போரை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வர போகிறாங்க, அது விரைவில் நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு குட் நியூஸ் ஒன்று நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்ய உக்ரைன் போர் முடிவுக்கு வர்றதுனால இந்தியாவுக்கு வந்து உலக அளவில் நம்முடைய மதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அதே போல் இதுவரைக்கும் எந்த ஒரு நாட்டு தலைவரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து 2 நாட்டுக்குமே, அதாவது ரஷ்யாவுக்கும் சரி உக்ரைனுக்கும் சரி, போய் அவங்க 2 நாட்டு தலைவர்களையும் பேசி நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு நாடும் செய்யாததை இந்திய பிரதமர் மோடி அவர்கள் செஞ்சிருக்காங்க. அதனால இந்திய பிரதமர் மோடி அவர்கள் எடுத்த முயற்சிக்கு இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய பலன் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விரைவில் ரஷ்ய உக்ரைன் போர் வந்து முடிவுக்கு வந்து நம்முடைய நாட்டு மக்கள் மேல உலக மக்கள் எல்லோருமே வந்து நிம்மதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா உலக அளவுல செமிகண்டக்டர் உற்பத்தியில மட்டுமல்ல விநியோகத் துறையிலையும் இந்தியா வந்து ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துட்டு வர்றாங்க. செமிகண்டக்டர் உற்பத்தியில இந்தியா வந்து முன்னணியில இருக்க வேண்டும், உலகளாவிய விநியோகத் துறையில முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் அப்படின்னு உலக நாடுகள் விரும்புறாங்க. இதுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கவும் அவங்க தயாராக இருக்காங்க. கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்ற செமிகண்டக்டர் இந்தியா 2024 மாநாட்டில் கலந்து கொண்ட செமிகண்டக்டர் துறையைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தினாங்க. உலகளாவிய வளர்ச்சியை அடைய மோடி ஃபார்முலாவை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. எந்த ஒரு தொழில்துறையின் முழுமையான வளர்ச்சிக்கும் மோடி ஃபார்முலா மிகவும் முக்கியமானது அப்படின்னு அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. செமிகண்டக்டர் துறையில் மகத்தான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் இந்த விஷயத்தில் பிரதமர் மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையை பாராட்டியிருக்காங்க. செமிகண்டக்டர் துறையில் உலக நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக செயல்படும் குளோபல் அசோசியேஷன் செமியின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அஜித் மனோஜா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு அசாதாரணமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பல நாடுகளில் செமிகான் மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியாவில் நடைபெறும் இந்த முதல் மாநாடு மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது 4 முதல் 5 மடங்கு பெருசு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது இந்தியாவுடைய திறமைக்கு கிடைத்த சான்று அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் விநியோகத்துறையை ஊக்குவிப்பதற்காக அனைத்து நாடுகளும் முதலீடு செய்ய தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுடைய தலைமைத்துவமும் தொலைநோக்கு பார்வையும் உலகை வந்து ஈர்த்துள்ளதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால மோடி ஃபார்முலா பற்றி நாம் பேச வேண்டும், விரைவான வளர்ச்சியில் மோடி ஃபார்முலா கவனம் செலுத்துது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த தொலைநோக்கு பார்வையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகுக்கும் மனிதகுலத்தின் வளர்ச்சிக்கும் வழிகாட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. செமிகண்டக்டர் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் பிற துறைகளுக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ரந்தீர் தாகூர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாட்டுடைய முதல் வணிக ஃபேபை வந்து குஜராத்தில் இருக்கும் தோலைராவிலையும், நாட்டில் முதல் உள்நாட்டு ஒசாத் வசதியை அசாமில் இருக்கும் ஜாகிரோட்டிலையும் பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நினைவு கூர்ந்து பேசியிருக்கிறாரு. இந்த 2 திட்டங்களுக்கும் இந்திய அரசு வந்து சாதனை அளவில் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல். இந்தியாவுடைய செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் இது சாத்தியமானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சில உற்பத்திக்கு 1000கணக்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொண்ட குழு தேவை. அவங்க அனைவரும்
அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடிவமைப்பு, உள்கட்டமைப்பு, தளவாடங்கள் உள்ளிட்ட 11 முக்கிய அம்சங்கள் மூலம் சிப் உற்பத்தி செயல்முறை நிறைவடைகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணியை போல நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்களுடைய உலகளாவிய அனுபவம், அவருடைய தொலைநோக்கு பார்வை மற்றும் செமிகண்டக்டர் இயக்கம் காரணமாகவே இவை அனைத்தும் சாத்தியமாயிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் நாட்டிற்கு எஃகு தொழிலை கொண்டு வந்த டாடா இப்போது செமிகண்டக்டர் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதற்கும் உறுதி பூண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயல்முறையின் மூலம் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும், ஒவ்வொரு செமிகண்டக்டர் வேலையும் மேலும் 10 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியான நேரம், இந்தியாவுக்கு ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NXP செமிகண்டக்டர்ஸ் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கர்ட் சிவர்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்பிக்கை, உழைப்பு, ஒத்துழைப்பு ஆகிய 3 கொள்கைகள் செமிகண்டக்டர் துறையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஸ்பிரிண்ட் அல்ல, மாரத்தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. கடந்த 50 ஆண்டுகளாக நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம். கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் அசாதாரணமானவை அப்படின்னும், பொருளாதார ரீதியாக இந்தியா வந்து வலுவடைய இவை உதவுகிறது அப்படின்னும், கண்டுபிடிப்புகள், ஜனநாயகம், நம்பிக்கை ஆகிய மந்திரத்தை உச்சரித்து நாட்டில் இருக்கும் தொழில்கள் வந்து முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நாங்கள் இந்தியா கூட இருக்கிறோம், இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு, உறுதியளிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் உலகின் 3வது பெரிய ஆட்டோமோட்டிவ் செமிகண்டக்டர் நிறுவனம் மற்றும் மிகப்பெரிய மைக்ரோ கண்ட்ரோலர் சப்ளையர் ரெனிசா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷனுடைய தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கிடோஷி ஷிபாடா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உலகின் 3வது பெரிய உட்பொதிக்கப்பட்ட செமிகண்டக்டர் தீர்வுகளை வழங்கும் நிறுவனம் ரெனிசா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொன்னாரு. இந்தியாவுடைய முதல் ஆலையை அமைப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பெங்களூரு, டெல்லி, நொய்டா, ஹைதராபாத் ஆகிய இடங்களில் தங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்த இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்துடைய சிக்கல்களை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்னும், இந்தியாவுடைய கனவை நனவாக்க எங்களால் முடிந்த பங்களிப்பை நாங்கள் செய்வோம், மோடி அவர்களுடைய ஃபார்முலாவை செயல்படுத்துவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு அவர் உறுதியளிச்சிருக்கிறாரு. உலகின் மிகப்பெரிய செமிகண்டக்டர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையமான ஐமேக்குடைய தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி லூக் வாண்டன் ஹோவ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய செமிகண்டக்டர் உற்பத்தி துறையை ஊக்குவிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐமேக் வந்து மூலோபாய கூட்டாண்மைக்கு தயாராக இருக்கு அப்படின்னும், இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகுக்கு தேவை. ஏன் அப்படின்னா, நம்பகமான விநியோகத்துறை தேவை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவால் இந்த குறையை நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற செமிகண்டக்டர் இந்தியா 2024 மாநாட்டில் உலகளாவிய தொழில் தலைவர்கள் குறிப்பாக செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் விநியோகத்துறையில் இந்தியாவுடைய வளர்ச்சி குறித்து நம்பிக்கை தெரிவித்து பேசியிருப்பது செமிகண்டக்டர் துறையில் இந்தியா வந்து சாதிக்கும் அப்படின்னு இப்போ சொல்லப்படுது. அதனால் மோடி அவர்களுடைய ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்தியா வந்து இந்த துறையில் சாதிப்பாங்க அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, காஷ்மீரில் 3 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. இதை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு, சோதனையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் கத்வா மாவட்டத்தில் உதம்பூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா, ராணுவம் மற்றும் காஷ்மீர் போலீஸாருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே மோதல் நடந்திருக்கு. இதில் 3 பயங்கரவாதிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அங்கு மோதல் நடந்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்குது. இந்த நிலையில தான் காஷ்மீருடைய அக்னூர் செக்டார் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இதுல எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் காயமடைஞ்சிருக்கிறாரு. இதற்கு இந்திய தரப்பும் பதிலடி கொடுத்திருக்காங்க. மேலும் காஷ்மீர்ல நடந்த என்கவுண்டர்ல பயங்கரவாதிகள் 3 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லைகளில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஜம்முவுடைய அக்னூர் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்னைக்கு அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தியதில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு PSF வீரர்கள் பதிலடி கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் தரப்பு உயிரிழப்புகள் குறித்து உடனடியாக தெரியல. இது குறித்து எல்லை பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, September 11, 2024 புதன்கிழமை அதிகாலையில் 2:30 அக்னூர் பகுதியில் எல்லைக்கு அப்பால் இருந்து எதிர்பாராத துப்பாக்கி சூடு நடந்துச்சு. இந்த தாக்குதலுக்கு எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பதிலடி கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவத்தினருடைய இந்த தாக்குதலில் 1 PSF வீரர் காயமடைஞ்சிருக்கிறாரு. ராணுவத்தினர் வந்து தயார் நிலையில் இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2021 February 25 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லையில் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து புதுப்பிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் அது மீறப்படுவது எப்போதாவது மட்டும்தான் நடந்திருக்கு. கடந்த ஆண்டு ராம்கர் பகுதியில் பாகிஸ்தான் ரேஞ்சர்கள் வந்து நடத்திய துப்பாக்கி சூட்டில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் வந்து கொல்லப்பட்டாரு. கடந்த 3 ஆண்டுகளில் இந்திய தரப்பில் நடந்த முதல் உயிரிழப்பு இதுவாகும். இன்னும் சில தினங்களில் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கும் சில நாட்களுக்கு முன்பு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீரில் முதல் கட்ட வாக்குப்பதிவு வந்து September 18, 2nd கட்ட வாக்குப்பதிவு வந்து September 25, 3rd கட்ட வாக்குப்பதிவுகள் வந்து October 1 நடக்க இருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னதாக மத்திய அரசு துணை ராணுவப் படைகளை அங்கு குவிச்சிருக்காங்க.
இதற்கிடையில் தான் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய எல்லை பாதுகாப்பு படையுடைய டைரக்டர் ஜெனரல் டல்ஜித் சிங் அவர்கள் ஆகஸ்ட் 22 ஜம்மு எல்லைக்கு சென்றிருந்தார். வருடாந்திர அமர்நாத் யாத்திரையின் போது பாதுகாப்பு பணிகளுக்காக அனுப்பப்பட்ட துணை ராணுவ படையுடைய 450 மத்திய அரசு வந்து ஜம்மு காஷ்மீரிலே நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே போல கூடுதலாக 450 கம்பெனி துணை ராணுவத்தை வந்து அனுப்பியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.